சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்கிறால் தீவினை அகன்றிடுமே. ஒரு வானவில்லின் பக்கத்தில் வாழ்ந்து பார்க்கிறேன். வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் இதை பற்றி நாங்கள் பாரிஸ் ஒலிம்பிக் இதை பற்றி கொஞ்சம் சர்ச்சையாக போயிட்டு இருக்கு. ப்ரோ, பாரிஸில் நடக்கிற ஒலிம்பிக் வந்து எதுக்கு ஒரு சர்ச்சையாக நடக்குது? அது வந்து ஒரு உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் தானே. ஒலிம்பிக்ன்றது வந்து உலகத்தில் இருக்க மிகப்பெரிய நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து அவங்களுடைய திறமையில காட்டிக்கிற ஒரு ஒரு பிளேஸ் தானே. ஸோ ஒரு ஈவெண்ட் தானே. இந்த ஈவெண்ட்ல எதுக்கு ப்ரோ கலர் இப்படி வருது, எதுக்கு சென்சிட்டிவாக மாறுது அப்படின்ற ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு. இங்கே என்ன கேள்வி, எதுக்காக சென்சிட்டிவான ஒரு டாபிக் வருது அப்படின்னா, எதுக்கு இது பிரபலமா பேசுறாங்க, பல போராட்டங்கள் நடக்குது, பல இடத்துல பாம்பு த்ரெட்டிங் எல்லாம் நடக்குது, இதுக்கான காரணம் என்ன, அப்படி என்ன ஒலிம்பிக்க வந்து வெறுக்கிறாங்க மக்கள் அப்படின்னா, ஒலிம்பிக்கே மக்கள் வெறுக்கல, ஒலிம்பிக்ல கலந்து கொள்ற ஒரு குறிப்பிட்ட செட்டார் கூட்டத்தை தான் வெறுக்கிறாங்க அப்படின்ற அதுக்கு எதிரான ஒரு விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாரிஸில் நடக்கிற அந்த ஒலிம்பிக் போட்டியில் வந்து எல்ஜிபிடி ஐக்யூர்க்கில் இந்த குரூப் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த குரூப் வந்து சின்ன இடத்துல இருந்து, அதாவது சின்ன வெப் சீரீஸ்லயோ டிவி சீரீஸ்லயோ சின்ன சின்ன காமெடி ரோலோ சின்ன சின்னதாக கொடுத்தாங்க. கொண்டு வந்து எலைட்டுன்னு ஒரு வெப்சீரிஸை பற்றி நம்ம ஆல்ரெடி ரொம்ப ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பேசியிருந்தோம். அந்த எலைட்டுன்ற வெப்சீரிஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்ஜிபிடி அஜெண்டாக்கு ஃபேவராக தான் இருக்கும். அந்த வெப்சீரிஸை பார்த்து டீகோட் பண்ணுவோம், இல்லை அந்த வெப்சீரிஸில் மெசேஜ் இருக்குன்னு சொல்லி பார்க்க சொன்னாங்க. பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ராவே எல்ஜிபிடி இந்த அஜெண்டாவாக தான் இருக்கும். ஸோ அதை அப்படியே நிப்பாட்டிட்டோம், ஃபுல்லாக பார்க்கல. ஒரு 10 எபிசோட் பார்த்துருப்பேன் நினைக்கிறேன், அதுக்கப்புறம் பார்க்கல. ரொம்ப கண்ட்ராவே, ரொம்ப அடல்ட் அதிகமாக இருக்கும். அடல்ட் பார்க்க மாட்டிங்களா ப்ரோ அப்படின்னா கிடையாது. பட் அந்த சீக்வன்ஸ் வந்து அந்த மனித இனத்துக்கு எதிரான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ அதனால நமக்கு அது சுத்தமாக பிடிக்கல, நம்ம ஒதுக்கிட்டோம். எலைட்ன்ற ஒரு வெப்சீரிஸே இந்த அளவுக்கு மக்கள் பிடிக்கலன்னு நினைச்சிட்டு இருக்க டைமிங்ல, இந்த மாதிரி வெப்சீரிஸ் இந்த மாதிரி விஷயங்கள் தமிழ் கல்ச்சர்ஸ்ல நட்சத்திரம் நகர்கிறதுன்னு படம் எடுத்து அதையும் வெளியிட்டாங்க நம்மளுடைய தமிழ் கமிட்டியில இருக்கக்கூடிய டேரக்டர்ஸ்லாம். இது எல்லாமே ஒரு தரப்புல வந்து அவங்களுக்கு ஆதரவு தரது வந்து, மனிதர்கள் வந்து ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கணும், ரொம்ப வந்து அப்டேட் லெவலில் இருக்கணும், இதெல்லாம் ஆதரிக்கணும், இதெல்லாம் ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி பல கூட்டங்கள் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கு. நம்ம ஆதரிக்கக்கூடிய ஒரு, அதாவது ஒதுக்குற ஒரு ஆட்களே கிடையாது ப்ரோ. இந்து முஸ்லீம் எல்லா லாங்குவேஜ், புது புது மதங்களாக இருக்கட்டும், புது புது இனங்களாக இருக்கட்டும், எதாக இருந்தாலுமே நீங்கள் ஆதரிக்கிறீங்க, எல்லா மனிதர்களும் ஒன்று சேரணும்னு சொல்கிறீங்க. பட் இந்த எலிஜிபிலிட்டிக்கு அவங்களும் மனிதர்கள் தானே, அவங்களும் மட்டும் ஏன் நீங்கள் வந்து அது வேணாம் அது சரியில்லை அப்படின்னு ஏன் சொல்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருமே வந்திருக்கும். அவங்களும் மனிதர்கள் தான் இல்லைன்னு சொல்லலை, பட் மென்டலி அவங்க தப்பான வழியில் வழிநடத்தப்பட்டிருக்காங்க, கொண்டு போகப்பட்டிருக்காங்க. உளவியல் தாக்குதல்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மனிதர்கள் தான், அவங்க நம்ம எதிர்க்கலை, அவங்களுடைய அந்த ஜென்டரில் தான் நம்ம அவங்களுடைய ஐடியாலஜி இருக்குல்ல, இந்த ஐடியாலஜி தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த நபர்களை நம்ம வெறுக்கலை, அந்த நபர்களுடைய அந்த விஷயங்களை எதிர்க்கலை. அவங்களோட உணர்வு எப்படி சொல்லப்படுது அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே சைல்டு கூட நான் வந்து ஒரு குழந்தையா உணர்றேன், நான் வந்து ஒரு 5 வயது குழந்தையா உணர்றேன் அப்படின்னா, 5 வயது குழந்தை மாதிரி அவங்களை ட்ரீட் பண்ணணுமா? ஸோ இப்போ ஒரு இரும்பாடு மாதிரி இருக்கேன்னு வச்சுக்கோங்க, ஒரு 30 வயசு ஒரு ஆள் வந்து நான் வந்து குழந்தை மாதிரி உணர்றேன் அப்படின்னு ஃபீல் பண்ணால், அந்த குழந்தை எத்தனை வயசுன்னு சொல்கிறாங்களோ அந்த உணர்வுக்கு ஏற்ற மாதிரி குழந்தைங்களோட தான் வைப்பாங்களாம். இப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க, 30 வயது ஆள் ஒரு 6 வயது குழந்தையோட இருந்தால் என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. பல நியூஸ்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் சொல்ல விரும்பலை. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் ரொம்ப இதாக இருக்கனால இதை கொஞ்சம் தடுத்து வச்சிருக்காங்க ஒரு சில சட்டத்திட்டங்களில், இது வந்து சரியாக வராது. அதே மாதிரி ஒரு ஜெயிலில் ஒரு தூக்கி போட்டிருக்காங்க, ஒரு பெண்ணை வந்து ரேப் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி ஜெயிலத்துக்கு போட்டிருக்காங்க. ஜெயிலத்துக்கு போட்டோன்னா என்ன நினச்சிருக்கான், நான் வந்து ஒரு ஆண் கிடையாது, நான் வந்து பெண்களாக உணர்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல், அந்த ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி பெண்களோட ஜெயிலில் போட்டிருக்காங்க. இவன் ஆல்ரெடி ரேப் பண்ணி தான் உள்ள தூக்கி போட்டிருக்காங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அவன் வந்து நான் பெண்ணாக உணர்றேன்னு சொல்லிட்டு பெண்கள் ஜெயிலில் தூக்கி போட்டிருக்காங்க, பைத்தியக்காரங்க. நடந்ததே ஒரு குற்றம், பெண்களுக்கு எதிரான குற்றம். அதே அவனை தூக்கிட்டு பெண்களோட சிறையில் போட்டால் என்ன நடக்கும், இது ஒரு சர்ச்சையாக போனோடனே அதுக்கப்புறம் அவனை மாற்றி அப்படிலாம் பண்ண முடியாது, நீ ஆண் தெரிவிக்க போன்னு பற்றி விட்டாங்க. ஸோ இப்போ அவர் ஆணும் பெண்ணா, இதான் மேட்டர். இப்படி பல குளறுபடிகள் இந்த எல்ஜிபிடி விஷயத்தினால நடந்துட்டு இருக்கு. இதுல வந்து இதை சாதகமாகவும் பாதகமாகவும் நிறைய பேர் பயன்படுத்திட்டு இருக்கானுங்க. ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க குற்ற செயல் பண்றதுக்காக, ஓகே நம்மளும் இப்படி சொல்லிட்டா நம்ம வந்து அப்படி இது கூடுதல மறைஞ்சிக்கலாம், இந்த வக்ர புத்தி இருக்கும் பாத்தீங்களா, அந்த வக்ர புத்தி இருக்கவங்க இப்படிலாம் பல விஷயங்களை செஞ்சுட்டு இந்த மாதிரி ஜெண்டருக்குள்ள ஒழிஞ்சுக்கிறானுங்க. இது நடக்குது. ஸோ இதை வந்து கல்ச்சர், இது நடக்கணும்ன்றதுக்காக தான் இந்த விஷயங்களை பூம் பண்ணிட்டு இருந்தானுங்க ஒரு கல்ட்டு குரூப். அந்த கல்ட்டு குரூப் இதுக்கு ஆரம்பத்துல இருந்து, இதெல்லாம் நீங்க என்னைக்கு நடந்துச்சுன்னு நினைக்காதீங்க, பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்கு. இது கொஞ்சமாக கொண்டு வந்தானுங்க. நம்ம டிரான்ஸ்ஜெண்டரை நம்ம எதிர்க்கவே கிடையாது. திருநங்கைகள், திருநம்பிகள் இவங்கெல்லாம் இருக்காங்களே, இவங்கெல்லாம் இருப்பாங்க பஸ் ஸ்டாண்டில். அவங்கலாம் வந்து இந்த மாதிரி காசு கேட்கறது, பிச்சை எடுக்கிறது எல்லாம் பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருக்குது. ரோட்டில் நிற்கிறது எல்லாம் பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருக்குது. அவங்களுக்கான தனியாக செட்டார் ஒதுக்கி அவங்களுக்கு உதவி செய்கிறது, அதுக்கு ஒரு அரசாங்கம் உதவி பண்ணுறது, இதெல்லாம் நம்ம எதிர்க்கிறோம், வரவேற்கிறோம். அவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா அது இயற்கையின் பிழை.
புரிஞ்சுக்கோங்க. அது வந்து இயற்கையின் பல, இதை நம்ம ஏற்றுக்கலாம். மூணு ஜெண்டர் இருக்கு, ஆண் பெண் திருநங்கை, இந்த மூணு ஜெண்டரை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ஏன்னா இதான் ரியாலிட்டி. பட் இந்த எல்ஜிபிடி கியூவில் நீங்கள் வரிசையாக லிஸ்ட் போட்டுட்டே இருக்காங்க, பூனையிலேருந்து நாயிலேருந்து பள்ளி கிளி பருப்பா பூராக்கிற எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து மாறி வாங்கலாம். இது பல சர்ச்சையை உருவாக்கிட்டு இருக்கு, மனிதனுடைய அந்த ஒரு எவல்யூஷன் இருக்குல்ல, அது வந்து அடுத்த லெவலுக்கு போகணும், இந்த கான்சியஸ் லெவல்ல வேற லெவலுக்கு போகணும். ஆனா இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னா, தற்குறியா போயிட்டு இருக்காங்க. பாதி வரலாறு கூட இந்த ஆதி மனிதர்கள் கூட இப்படி வாழல. இன்னொரு ஒரு சில ஆட்கள்லாம் சொல்றாங்க, நம்ம ஆதி வாழ்க்கைக்கு திரும்பி போயிட்டு இருக்கோம்னு. நம்ம ஆதி வாழ்க்கை இது கிடையவே கிடையாது. நம்ம ஆதி முன்னோர்கள் யாரு, அதை பத்தி ஒரு வீடியோ ஃபியூச்சர்ல போடுறேன். ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இந்த நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கோம்ல, அந்த ஜெயின்ஸ், அந்த ஜெயின்ஸை பற்றிலாம் பேச வேண்டியது இருக்குது. அதை நம்ம அப்புறம் பேசுவோம். உலகத்தால் மறைக்கப்பட்ட ரகசியத்தை பற்றி நம்ம அடுத்து பேசுவோம். அது ரொம்ப சென்சிட்டிவான டாபிக், அதை நம்ம உடனே பேசிடக்கூடாது. அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு எப்படி இதை டெலிவரி பண்ணலான்றத கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிட்டு நான் வரேன். சரி, ஓகே, இந்த பாரிஸ் ஒலிம்பிக் வரும். இந்த பாரிஸ் ஒலிம்பில் 155 பேர் வந்து இந்த டிரான்ஸ்ஜெண்டர், இந்த இருக்க எல்ஜிபிடிலேருந்து கலந்துக்கிறாங்க. அதில் 19 பேர் ஆண், ஓகேவா. மற்ற எல்லாருமே இந்த நாங்கள் லெஸ்பியன்ஸ் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லை, அந்த மாதிரி. இது 155 பேர் இந்த ஒலிம்பிக்கில் கலந்துக்கிறத வந்து யார் எதிர்க்கிறா அப்படின்னா, சீனா ஊடகங்கள் இருக்குல்ல, அந்த சீன ஊடகங்கள் இருக்கிற நியூஸ் ஆர்டிகல்ஸ் எல்லாம் வரும்ல, அதுல என்ன தடை செய்யறாங்க அப்படின்னா, இந்த எல்ஜிபிடி இந்த ஒரு கோர் வருதுல, அந்த சீக்வன்ஸை மட்டும் நாங்க ஒளிபரப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயம் எடுத்திருக்காங்க, ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. இது சென்சிட்டிவா போயிட்டு இருக்கு. சைனீஸ் ஜாப்பனீஸ் அவங்களுடைய நியூஸ் அந்த விஷயத்துல பரபரப்பா போயிட்டு இருக்கு. இது ஏன் அப்படி சொல்றாங்க, அப்ப அவங்க சைனீஸ் ஒரு குரூப்பே எதிர்க்குது அப்படின்னா, அவங்களுக்கு கல்ச்சருக்கு ஒத்து வரல, இது பிடிக்காம தானே இருக்காங்க. இதை பல கற்றல்கள் எடுத்துக்கிட்டு தான் இருக்கு. ரஷ்யாலையும் இதே மாதிரி தான், ரஷ்யாவில் கூடிய ஒரு அமைப்புகள் வந்து இதுக்கு எதிராக இருக்கனால ரஷ்யாவிலையும் பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இதே மாதிரி பாரிஸ்குள்ளேயும் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அதாவது பாரிஸ்ல இந்த ஒலிம்பிக் நடந்துட்டு இருக்கு, ஆனா பாரிஸ்லயுமே பல போராட்டங்கள் ப்ரொடெஸ்ட்கள் நடந்துட்டு இருக்கு. அந்த வரக்கூடிய ஃபிளைட்டா இருக்கட்டும், அங்கே வரக்கூடிய ட்ரெயினா இருக்கட்டும், இதுக்கு எல்லாத்துக்குமே த்ரெட்டன் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் வந்துச்சு, இது நடத்தினீங்கன்னா அந்த மாதிரி பண்ணுவோம்னு சொல்லி. அப்ப இவ்வளவு மக்கள் எதிர்க்கக்கூடிய விஷயத்தை எப்படி ஒரு செட்டார் கூட்டத்தால பண்ண முடியுது? கவர்மெண்ட்டுக்கு என்ன, மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யணும். ஒரு குட்டி குறிப்பிட்ட ஒரு சின்ன ஒரு குரூப்னு வச்சுக்கோங்க, அந்த சின்ன குரூப்புக்காக உலகத்தையே எடுத்துக்கிட்டு ஒரு குரூப் செய்யும்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா வடக்கு முறை ஒடுக்கு முறையெல்லாம் இன்ன வரைக்கும் நம்ம ஊரில் இருந்துட்டு தான் இருக்கு. நாங்கள் வந்து தாழ்த்தப்பட்டவங்க சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்க தானே செய்கிறாங்க. அவங்களுக்குன்னு உலகமே சேர்ந்த சப்போர்ட்ங்கிறது கிடையாது. இது ரியாலிட்டி, இது வந்து ரியாலிட்டியில் வந்து ஒரு நாங்கள் ஒதுக்கப்பட்ட ஆட்கள் எங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்கிறது ரியாலிட்டி. இதுக்கு பண்ணாங்க உலகமே சேர்ந்துச்சுன்னா எல்லாருமே சப்போர்ட் பண்ணலாம். ஆனால் இது இந்த மனித குணத்துக்கு தேவையில்லாத விஷயம். இதை வளர்த்து விடணும் அப்படின்னா அப்போ இதுக்கு பின்னாடி இருக்க மூளை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. மனிதனுடைய கல்ச்சர் சதயம் ஆல்ரெடி இவங்க ஆல்ரெடி இம்பார்ட்டன் ஆகிட்டு இருக்கானுங்க. ஏன்னா ஊருக்கு ஊர் தெருக்கு தெருக்கு இந்த கருவளக முட்டை, நாங்கள் வந்து செயற்கை கருத்தரிப்பு மையம் இதெல்லாம் ஏகப்பட்டது கொண்டு வந்துட்டானுங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு கொண்டு வரானுங்க அப்படின்னா, அடுத்த ஜென்ரேஷன் அவனுங்க நினைச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக. இதுக்கு குடும்ப கட்டமைப்புன்னு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இந்த குடும்ப கட்டமைப்பை உடைக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி குடும்பத்தில் ஒருத்தன் இருந்தால் போதும், அந்த குடும்பமே கட்டமைப்பு உடஞ்சிடும். ஸோ இது உங்களுக்கு வந்து சாதாரண விஷயம் மாதிரி தெரியுது. அதை எங்கள் வீட்டில் விழுகும் போது தான் அந்த அடி என்னன்னு தெரியும். ஸோ அடுத்த வீட்டில் நடக்கும்போது, ஊரா வீட்டில் நடக்கும்போது தான் அது ஒரு கதையாக தெரியும். ஒரு கான்ஸ்பியோ ஏதோ ஒரு கதை சொல்கிறேன், ஏதோ சண்டை நடக்கிறேன்ப்பா அப்படின்னு நினைப்பீங்க. அது நம்ம வீட்டில் நடக்கும்போது தான் அது என்ன பிரச்சனைனு தெரியும். ஸோ இந்த எல்ஜிபிடி கியூ இந்த விஷயம் வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க, கொஞ்சம் அவேர்னஸ் ஆகிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம், உளவியல் தாக்குதல், இந்த குழந்தைங்களாக இருக்கட்டும், சின்ன இந்த டீனேஜர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட மொபைல் கொடுக்கும் போது அந்த மொபைலில் என்னென்ன பார்க்குறானுங்க, என்ன மாதிரி யூஸ் பண்ணுறாங்கன்றது முதல் கவனிங்க வீட்டில் இருக்கவங்க. அப்படி கவனிக்கல அப்படின்னா, இந்த மாதிரி தவறான ஒரு விஷயத்தில் மூளைச்சலவை செஞ்சு ஒரு சில இந்த ஹார்மோனிக்கல் சேஞ்ச் நடக்கும். 18 24 வயசுக்குள்ள ஒரு ஹார்மோனிக்கல் சேஞ்ச் நடக்கும். இந்த சேஞ்ச் நடக்கும் போது அது ஒரு சில சிம்டம்ஸ் வந்து நமக்கு குளறுபடி கொண்டு போகும், புரியுதா உங்களுக்கு? அந்த குளறுபடியில இவங்க மீன் பிடிச்சிடறாங்க, குழந்தைய குட்டையில் மீன் பிடிக்கிற மாதிரி. அந்த டீனேஜர் மண்டையில தான் இதை விதைக்கிறாங்க. இதை விதைச்சிட்டாங்க வச்சுக்கோங்களேன், அந்த ஹார்மோனிக்கல் சேஞ்ச் நடக்கும்போது ஒருவேளை இருக்குமோ அப்படின்ற மாதிரி மண்டையை கழுவி கூட்டி போயிடுறாங்க. ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கிறது 18 20 வயசுக்குள்ள இருக்க, 25 வயசுக்குள்ள இருக்க குழந்தைகளை கவனமா, 25 குழந்தைங்க முடியாது. சரி, ஓகே, 15 22 வயசுக்குள்ள இருக்க ஆட்களை ரொம்ப கவனமா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆயிடுவானுங்க. அதுக்கப்புறம் அவனுக்கே தெரிஞ்சிடும் இது சரியில்லடா தப்புடான்னு தெரிஞ்சிடும். ஸோ அது வரைக்கும் மட்டும் நம்ம குழந்தைகளை கொஞ்சம் கவனமா பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த விஷயங்கள் இந்த சிக்கல் இருந்து தப்பிக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு ஆண்டெல்லாம் தப்பிக்க முடியும், நம்ம குடும்பத்துல நம்ம பாத்துக்க முடியும், உலகத்துல அவங்க பண்ற விஷயத்தை நம்மளால தடுக்க முடியாது. ஏன்னா இது ஒரு பெரிய ஒரு அஜெண்டா, இது ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பை செட்டாரே வேலை செய்யுது. ஸோ அவளை ஈஸியா தடுக்க முடியாது. மிகப்பெரிய அதிபர்கள், மிகப்பெரிய ஆட்கள், நம்ம செலிபிரிட்டின்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா செலவா, ஹாலிவுட்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆட்கள் இந்த அவார்டு வாங்குறாங்க, ஆஸ்கார் அவார்டு. இந்த ஆஸ்கார் அவார்டு வாங்கின முக்காவாசி பேர்ல ஒரு காலகட்டத்தில் ஆஸ்கார் வாங்கின எல்லாருமே இந்த எல்ஜிபிடி கியூல ஒரு டச் பண்ணியிருப்பாங்க, ஏதாவது ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க, பண்ணனால தான் அவங்க ஆஸ்கார் வாங்குறாங்க. ப்ரோ அப்படி பார்த்தீங்கன்னா மக்கள் செல்வன் வந்து ஒருவேளை சூப்பர் டிலக்ஷன் நடிச்சனால தான் ஒரு பொழுது போலுக்கு போயிருக்காரா?
அது நான் சொல்லுறது அவ்வளோ உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபைனலி ஒரு ரெண்டு மூணு பேர் கேட்டுட்டே இருந்தாங்க, இந்த எல்ஜிபிடிக்கு பற்றி பேசுங்க ஒரு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இந்த ஒலிம்பிக் மூலயமா பேச வேண்டிய நிலைமை ஆயிருந்துச்சு. ஏன்னா இன்னும் டீட்டெயிலாக பேசலாம், அது வந்து அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போவோம். ஏன்னா உடனே பேசணும்னா கொஞ்சம் சர்ச்சை உண்டாகிடும். நான் இப்பயும் தெளிவாக சொல்கிறேன், இயற்கையாக இருக்கக்கூடிய ஆண் பெண் இடைப்பட்ட காலத்தில் குளறுபடி ஆனது வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம், இது கரெக்டு, இதுதான் காலங்காலமாக ஏற்றுக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் திருநங்கையில் இந்த அரவன் என்று சொல்லக்கூடிய ஆட்களை இந்த கடவுளாக கும்புற அளவுக்கு நம்மளுடைய கல்ச்சர்ஸில் இருக்குது. பட் இந்த எல்ஜிபிடிக்குன்றது எல்லா மதங்களும் எல்லா கட்டமைப்பும் எதிர்த்துருக்கு, அது எதிர்த்துருக்காங்களா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கல ஏதோ ஒரு விஷயம், இதனால சமூக கட்டமைப்பு உடஞ்சிரும்ன்றது அவங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கு. அது தெரிஞ்சனால தான் இவ்வளோ நாள் வரைக்கும் அதை தடை செஞ்சு ஒதுக்கியே வச்சுருக்காங்க. அதை ஒரு குரூப் வந்து எங்கேயோ ஒழிஞ்சிக்கிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை அதை பூம் பண்ண ட்ரை பண்ணுது அப்படின்னா இதை யார் வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணுறா? நல்லா நோட் பண்ணி பாருங்க, இதை பிடிச்ச அந்த ஆணி வரை தேடி பாருங்களேன், இந்த கல்ச்சர்ஸ்லாம் எங்கேருந்து வருது, இதெல்லாம் யார் ஃபன் பண்ணுறா, இதெல்லாம் எங்கேருந்து வந்துட்டு இருக்கு, எதுக்கு சம்மந்தமேலாம் பாரஞ்சித்து இதை பண்ணுறாரு, நான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நான் செய்கிறேன் செய்கிறேன்னு சொல்லிட்டு புத்தர் விக்கிரத்தை உள்ளே கொண்டு வரதா இருக்கட்டும், இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம்னு சொல்கிற ஆளுங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க, புத்தரை பின்னாடி வச்சுக்குவாங்க. அகிம்சையை கொண்டு வரக்கூடிய புத்தரை வச்சு தானே இலங்கையில் என்ன வேலை பார்த்தாங்க தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த புத்த விக்கிரகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கூட்டம் யாருன்றது கொஞ்சம் படிங்க தயவு செய்து. அதே மாதிரி இப்போ இங்கே புத்தர் சொன்னாராம்ல எல்ஜிபிடி பிக்குலாம் புத்தர் வந்து ஆதரிச்சாரா, எதுக்கு புத்தரை பேரை வச்சுக்கிட்டு நீங்கள் எதுக்கு இந்த விஷயத்தை ஒரு பிரபகண்டா பண்ணுறீங்க, அவங்களும் மனிதர்கள் தானே அப்படின்னா கிடையாது, அவங்க மனிதர்கள் தான், ஆனால் அவங்க உளவியெல்லாம் கொஞ்சம் மென்டலாக டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க. அவங்கள கூட்டி போய் நிறைய பேர் இந்த எல்ஜிபிடி கூட்டி நம்பி, அதாவது எல்ஜிபிடி இதை நம்பி அதுக்குள்ளே போயிருப்பாங்கல்ல, நானும் ஒரு எல்ஜிபிடி அப்படின்னு சொல்லி உள்ளே போகிறாங்கல்ல, உள்ளே போய் வெளியே மீண்டு வந்திருக்காங்கல்ல, வந்து வந்தவங்க நிறைய பேர் பேட்டி கொடுத்துருக்காங்க, இது ஒரு உளவியல் சிக்கல், இது வந்து தவறான ஒரு புரிதல், இதுக்குள்ளே நான் போய் என் வாழ்க்கையை இழந்திருக்கேன்னு சொல்லி நிறைய பேர் பேட்டி கொடுத்துருக்காங்க வெளிநாடுகளில். அதெல்லாம் எங்கேயுமே பிரபலப்படுத்த மாட்டாங்க, பெருசாக பேச மாட்டாங்க, அதுக்கு பாடம் எடுக்க மாட்டாங்க. நட்சத்திரத்திலிருந்து வானவில் அது வானவெளியிலிருந்து வெளியே வந்தவர்கள் அப்படின்னு படம் எடுக்க மாட்டாங்க, வானவெளிக்குள் போனவர்கள் தான் படம் எடுப்பாங்க. ஏன்னா அவங்களோட அஜெண்டா வானவெளியாக மாறணும், எல்லாரும் சமூக கட்டமைப்பு உடையும், இதுதான் இந்த அஜெண்டா, இதை புரிஞ்சுக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பண்ணிக்கலாம், அதை போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்க, அடுத்த வீடியோ சந்திக்கலாம். Who is this guy?